மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் என்று உனக்கு கேட்குதா இறைவனின் குரல் இன்று உனக்கு கேட்குதா திருந்தி வா மனம் திரும்பி வா இறை இயேசுவின் பதம் விரைந்து வா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கடினமான பாதையாயினும் கூட உமக்கு உரிய பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும். நாங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது, எங்களுக்கு ஒரு பெரிய பேராக கிடைத்திருப்பது இந்த சிலுவை பாதை, இயேசுவை பின்பற்றுகின்ற சிலுவை பாதை. குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மைக்கும் நீதிக்கும் அன்புக்கும் சார்ந்து வாழ வேண்டும் என்றால் அது எதிர்நீச்சல் போடுவதை போல, ஒரு மலையேறும் பயணத்தை போல என்பதை உணர்ந்து அந்த கடினமான பாதையை கடந்து செல்ல நாங்கள் முழுமனதோடு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் வழி நடக்கும்படி எங்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13:24. இயேசு அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இயேசுவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாக இருப்பது என்ன? எது சுலபமோ, எது வசதியானதோ, எது சுகமளிப்பதோ, அந்த பாதையை தேர்ந்தெடுப்பது. We seek for comfort. ஆனால் இயேசு சொல்லுவது என்ன? உண்மையாகிய என்னை, அன்பாகிய என்னை, நீதியாகிய என்னை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்றால் நீங்கள் கடக்க வேண்டிய பாதை கடினமான பாதை, சிலுவை பாதை. 9:22 லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் குறிப்பிடுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை தோள் மேல் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். அப்படி என்றால் நாம் செல்ல வேண்டிய பாதை கரடுமுரடான பாதை, ஒரு மலையேறு பாதை, ஒரு எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். ஆகையினால் வாழ்க்கையில் உண்மையாக, அன்புடனே, நேர்மையோடு, நீதிக்காக உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கடினமான பாதையை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது? அதை கடந்து சென்றால்தான் நீதி செலுத்த முடியும், அன்பு காட்ட முடியும், உண்மைக்கு சான்று பகர முடியும். அதுதான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரே பாதை. God bless you. Praise the Lord.